உதகமண்டலத்தில் உள்ள தேசிய பால்வள வாரியத்தின் கீழ் இயங்கும் ஹியூமன் பயாலஜிக்கல் நிறுவனத்தில் மத்திய காலடை பராமரிப்பு மீன்வளம் பால்வளம் மற்றும் தகவல் துறை இணை அமைச்சர் எல் முருகன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இரண்டு நாள் பயணமாக உதகைக்கு அமைச்சர் எல் முருகன் நேற்று சென்றடைந்தார் இதையடுத்து மனித உயிரி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அந்நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் குமார் நிறுவனத்தின் உற்பத்தி செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார் தற்பொழுது மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு தேவைப்படும் இரண்டு கோடி டோஸ் தடுப்பூசிகள் உற்பத்தி செய்து நாற்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் பிரதமரின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக வருவதற்காகவும் ஊழியர்களை அவர் பாராட்டினார் இந்த மையம் சமுதாய பொறுப்பின் கீழ் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது குழந்தைகளுக்கு சத்துப்பால் வழங்கப்படும் நிலையில் கூடுதலாக ஆயிரம் குழந்தைகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தற்பொழுது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தடுப்பூசி தயாரிப்பதை போன்று மீன்களுக்கு தேவைப்படும் தடுப்பூசி உற்பத்தியை செய்ய அனுமதி வழங்குமாறு அமைச்சரை இந்நிறுவனத்தின் இயக்குநர் ஆனந்தகுமார் கேட்டுக் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார் இதைத் தொடர்ந்து பிஜேபி பிரமுகர்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் தேயிலைத் துறையைச் சேர்ந்தவர்கள் சிறு விவசாயிகள் படுகர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளாா்